வணக்கம் அன்பினியர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். 12/11/2021 இன்றைக்கு மேல் நோக்குநாள் தினசு ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய சிந்தனை பொறுமை நம்பிக்கையின் நகலாகும். பொறுமை நம்பிக்கையின் நகலாகும். இன்றைக்கு அஷ்டமி, அவிட்டம், கோஷ்டாஷ்டமி, கிருத்த, யுகாதி, அட்சய நவமி, மாயவரம், ஸ்ரீ கௌரி மாயூரநாதர் உற்சவம் ஆரம்பம். இன்றைக்கு 3 கொத்து மஞ்சத்திலே பவனி வரும் காட்சி. திருவண்ணாமலை அருணாசுர நாயகர் விதி திருவீதி உலா. வேலைக்கிழமை நள்ளநேரம் காலை 9:15-10:15 வரை, மாலை 4:45-5:45 வரை. கௌரி நள்ளநேரம் காலை 12:15-1:15 வரை, மாலை 6:30-7:30 வரை. ராகு காலம் காலை 10:30-12:00 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியாக இருக்கணும். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம்பர்களாமா, ரிஷபத்திலே ராகு, துலாத்திலே சூரியன் புதன் செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், தனுசு ராசியிலே சுக்கர பகவான், மகரத்தில் வியாழம் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே தெளிப்பீர்கள், ஆன்மீக சிந்தனை கூடும், தகவல்கள் தனவர கூட்டும், வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும், விருந்து விழாயின்று சென்று வரலாம். சுற்றம் சூழல் உங்களுக்கு சரியான உதவிகளை கொடுக்க காத்திருக்கிறது. தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். வருமானப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷப ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கூடும். சிறு தானியம் நவத்தானியம் அரிசியினை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றமேற்கும் சிறப்பு லாபத்தை கூட காத்திருக்கிறது. ஆன்மீக சிந்தனை சிறப்பாக கூட காத்திருக்கிறது. ஆண்பான மிதன ராசினிகளே, சுப நிகழ்ச்சிகள் கூடும், சுபகாரிய சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும், சுபகாரிய முயற்சிகள் கைகூடும், தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர், ஷேர் மார்க்கெட் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி எடுத்திருப்போர் ஏற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரிகள் விழிப்புடு செயல்பட வேண்டும். ஆண்பான கடகராசினிகளே, ஆக்கம் கூடும், ஊக்கம் கூடும், தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்மீக நாட்டம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றுவது சிறப்பான முன்னேற்றங்களை பெறலாம். வருமானப்புகள் கூடுதல் அமைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான சிம்ம ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும், காரி வெட்டி கைகூடும். கதை கவிதை கற்று எழுதுவோர் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பாராட்டுகள் பெறலாம், பரிசுகள் பெறலாம், விருதுகள் பெறலாம். ஆன்மீக சிந்தனை கூடும். சின்னத்திரவனத்தில் கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும், சந்திப்புகள் பயன் கூட்டும். ஆண்பான கன்னி ராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுகள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். காரி வெட்டி கைகூடும். ஒரு சிறுக்கு வயிறு சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம், குடல்வால் பிரச்சனை ஏற்படலாம், குடல் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. சளி சின்ன தொந்தரவு குறைய காத்திருக்கிறது. தகவல்கள் கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. பெற்றார் உற்றார் சுற்றுத்தரவு உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான துராசினிகளே, சந்தோஷம் கூடும், மன மகிழ்ச்சி கூடும், களிப்பான நன்றி சொல்ல வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்து வரக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கலாம். உற்றத்தார் சுற்றத்தார் உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாறும், குழப்பங்கள் தீர காத்திருக்கிறது. பத்திரப்பதிவு போன்றவற்றிலே சிறந்த முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், புதிய சிந்தனை உங்களுக்கு வரவுகளை கொடுக்க காத்திருக்கிறது. கதை கவிதை கட்டெழுதுற வாய்ப்புகளை பெறலாம். தகவல்கள் தனவர கூட்டும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். கலை இலக்கியத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, உங்கள் இன்சொல் கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்காதிருக்கிறது. நல்ல முன்னேற்றமான சொல்ல வேண்டும். பொழுதுபோக்கு அம்சங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சிறு தானியம் நவத்தானிய அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செலவிட வேண்டும். ஆண்பான மகர ராசினிகளே, ஓய்வுக்காக காத்து கொண்டிருந்தீர்கள், மன அமைதிகளை காத்திருக்கிறது. ஆன்மீக நாட்டங்கூடும், ஆன்மீக ஈடுபாடு கூடும், திருப்பண வேலைகளை செம்மையாட்சியை காத்திருக்கிறீர்கள். பேர குழந்தை வெளியிலே மன மகிழ்ச்சியான சமூகம் கிடைக்க காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் கைகூடும். மாணவர்களும் கூடும். விவசாயிகள் சிறப்பான அமைப்புகளை பெறலாம். அன்பான கும்பராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித நெருடல், ஒருவித சிக்கல் ஏற்படலாம். ஏன் பயப்படுகிறீர்கள்? தகவல்கள் நல்ல பரிமாற்றம் கொடுக்க காத்திருக்கிறது. வரமுனைப்புகள் தாமதமாக வந்தாலும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சூழ்பிடிக்க ஆரம்பிக்கும்.
நல்ல புதிய சந்திப்புகள் அமைய காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் மிக தெளிவாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மீனராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், காரியத்தை கைக்கொள்ளுங்கள், குணத்தை கைக்கொள்ளுங்கள். வாடிக்கையாளர் அன்பாக பேசுங்கள், பாசமாக பேசுங்கள், கடுஞ்சொற்களை கூற வேண்டாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தெரியாதொழில் கால் வைக்க வேண்டாம். தெரிந்தொழில் விரிவாக்கம் செய்வர்களிலே சிறப்பான மட்டும் காணலாம். நட்பு வழியிலே கவனம் தேவை. இருந்தாலும் புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். ஆண்பானிகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக சூரிய தோஷம் நீங்குவதற்கு வெள்ளருக்கு வளர்க்கலாம். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.